ரங்கப்பிரசாத், இதுவரைக்கும் எத்தனையோ வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோவில் எடுக்க போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே காரை நிப்பாட்டி எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஆக்சுவலாக அண்ணனுக்கு நான் வந்து தூத்தோ சைட்லேருந்து பழக்கம். ஓகே ஓகே, கேசவன் அண்ணன். ஆமாம், ரொம்ப பழக்கம். சரி சரி. இந்த நைட் ஷிஃப்ட் ஜாப் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு இது போது நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ஓ, உடனே வந்து தம்பி என்ன தம்பி பொடினு சொல்லிட்டு சுட சுட தோசை போடு, பொடி தோசை அதுவும் நைட்டு. சரி, நம்ம வியூவர்ஸ் என்னடா நீ பாட்டுக்கு வீடியோ ஆரம்பிச்சு என்னமோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருச்சி தில்லை நகர் 5th கிராஸில் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு நேரத்தை அப்படி கேசவன் அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து திருச்சியிலே பெஸ்ட்டு தோசை மேனாம். அவர் பெஸ்ட்டு தோசை மேன் ஆஃப் திருச்சி. இந்த வீடியோ டைட்டில் அப்படி வச்சா நல்லாயிருக்குமா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காரு. என்னென்ன தோசையெல்லாம் கொடுக்குறாரு பிரசாத்? பொடி தோசை, பட்டர் தோசை, ஆர்டினரி தோசையே வந்து பார்த்தோம்னா மெகா சைஸில் இருக்கு. ஓ, அதான் தான். அதாவது வந்து குடிச்ச காசுக்கு வந்து தோசை நைட்டு ஒருத்தன் சாப்பிட்டானா ஃபுல்லாகிடும், வஞ்சகம் இல்லாமல். ஆமாம். இப்போ நான் வந்து பார்த்தேன், ஒரு பொடி தோசையில் நல்ல ஒரு பெரிய பீஸ் பட்டர் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தார். சரி, அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இப்போ தான் கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் தான் கூட்டம் அல்லும். சரி சரி. ஓகே கைஸ், இப்போ நம்ம கேசவன் அண்ணா கடையில் வந்து இப்போ நம்ம தோசை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அவர் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் வந்து நிறைஞ்சிருவாங்க, பேச முடியாது. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப சில வார்த்தைகள் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாம் முருகன் செயல். எல்லாம் முருகன் செயல். சரி, உங்கள் கடையை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. எத்தனை நாளாக நடத்திட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக கடை வச்சுருக்கேன். 40 வருஷமா? இதுக்கு முன்னாடி எங்கள் பையன் வந்து மேரிஜ் தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தான் வச்சு. அவர் கூட நானும் இருந்தேன், சாரெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு அது வந்து கொஞ்சம் சின்ன லெவலில் செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே ஓவர் டிராஃபிக்கு நிற்க முடியல, ஜனங்கள் வந்து சாப்பிடக்குள்ள இடைஞ்சலாக இருந்தது. காரணம் எல்லாம் தேட்டர் வியாபாரம். சரி. அப்புறம் யோசிச்சு இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு ஒரு நல்லா இருக்குது. தோசையில் வந்து ஒரு 41-42 வெரைட்டி போடுவேன். இது வந்து அடையில் வந்து ஒரு 15-16 வெரைட்டி போடுவேன். பியூர் வெஜ்ஜு, அது ரொம்ப முக்கியம். பியூர் வெஜ்ஜு, ஆயில் வந்து கடலெண்ணெய் தான். சரி சரி. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? கரெக்டாக 7:30 போட்டேன். நீங்கள் வெங்காய அடைன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சாப்பிடலாம். அவங்கள போட்டு கொடுத்துறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடையிலே 16 வகைகள் இருக்கு. 16 வகையான அடைகள் இருக்குப்பா, எல்லாமே சிறப்பாக இருக்கும். சரி சரி. நீங்கள் சாதா அடை கேட்டால் கூட அதுக்குண்டான மரியாதையோட நல்லா போட்டு தருவோம். ஓகே ஓகே. எந்த பொருளும் வெளியில் வைக்கிற எந்த பொருளும் இங்கே கல்லுக்கு கொண்டு வரதில்லை. மளிகை ஜாமான், காய்கறியை தவிர வேறு எதுவும் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வரதில்லை. அதேமாரி மாவு வெளியில் வாங்குறதில்ல, எல்லாமே எங்கள் சொந்த தயாரிப்பு தான். நீங்க தோசையில போடுற அந்த வெண்ணையே நல்லா கணிசமான அளவு போடுறீங்க. செம்மையா இருக்கும் வெண்ணெய் எல்லாம். ஓகே, இங்க நீங்க ரெகுலரா சார்? நீங்க ரெகுலரா வாங்கி சாப்பிடுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப காலமா வந்துட்டு இருக்காங்க. சரி சரி. ஓகே. தேவையான போது இங்க வந்து சாப்பிடுங்க. சரி சரி. வெளியில எங்கேயும் பெரும்பாலும் நைட்ல சாப்பிட மாட்டாங்க, வெஜ்ஜுக்கு இங்க வந்துருவாங்க. என்ன சார் உங்களுக்கு பிடிச்ச தோசை என்னங்க அண்ணங்கிட்ட? அடை பொடி தோசை. அடை பொடி தோசை. கலப்பு பொடினு ஒரு தோசை போடுவோம். கலப்பு பொடி. ஓ சரி சரி. இட்லி பொடியை தவிர மீது எல்லாம் சொந்தமாக தயாரிக்கிறதுப்பா. அதில் வந்து ஒரு 18 வகையான பொடி இருக்கும். இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு தெரியல. சரி. தீர தீர செய்ய சொல்லிடுவோம். எல்லாமே மார்க்கெட்டில் இலையெல்லாம் நம்ம தான் பார்த்து வாங்குறது. எண்ணெயெல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருக்கு. புதினா, முடக்கத்தான், தூதுவளை, ஓமவல்லி, துளசி. லேசாக பொடி போட்டுக்கணும். ஆ, ஒன்றில் போட்டால் போதுமா எல்லாத்துலேயும் பண்ணுமா? ஒரு மாசமா நிப்பாட்டி வச்சிருக்கோம். பனிக்காலமாக இருந்ததுனால அது எடுக்கல. ஓகே. விலை விவரங்கள் பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் எவ்வளோ? சாதா தோசைன்னா 25. எது சாதா தோசையா? சாதா தோசை 25. சரி. வெண்ணெய் மட்டும் போட்டால் 35. வெண்ணெய் பொடி அதெல்லாம் போட்டால் 40. வெங்காயம் மசாலெல்லாம் போட்டால் 45. சரி. வெங்காயம் மசால் தக்காளி இது 4 போட்டோம்னா 3 போட்டோம்னா 50. 50. சரி. அடையெல்லாம்?
அடை சாதாடா 25 அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அது ஒவ்வொரு இதுவும் சேர்த்தியை போட போட 5 ரூபா ஜாஸ்தி. 5 ரூபா ஜாஸ்தி. சரி சரி. ஸோ 50 ரூபாய்க்கு மேலே எதுவும் இல்லை. எதுவும் 50 ரூபா. சரி சரி. ஆனந்தவுடன் இஷ்யூஸில் வந்தது. சரி. உங்கள் பூர்வீகம் திருச்சி தானா? இல்லை திருவாரூர். திருவாரூர். ஓ சரி சரி. அம்மையப்பன். ஓகே. இன்னொன்னாண்ணே போட்டுருவோம். ஆ இந்த பொடி கேட்டாங்களே கலப்பு பொடிட்டு. இட்லி இல்லைப்பா. சார் இப்போ போடுறாரு பார்த்தீங்களா, அதான் கலப்பு பொடி. நல்லா இருக்குமாம்மா அது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு அந்த பொடியில். ஓகே பண்ணி பாருங்க, ஃபுல் பண்ணி பாருங்க. ம், நல்ல வாசம். இது உள்ளே தெரியும்னு நினைக்கிற கேமராவில் பாருங்கள். கலப்பு பொடி. தம்பி உங்களுக்கு. தம்பி என்ன தோசை சாப்பிட்டீங்க? பட்டர் தோசை. பட்டர் தோசை எப்படி இருக்கு? வெண்ணெய் வெண்ணெய். அவங்க ரொம்ப காலமான வாடிக்கையாளர். ரொம்ப நாள் வாடிக்கையாளர். சின்ன பையனா இருக்க பிள்ளை நமக்கு வாடிக்கையாளர் வந்து. சரி சரி சரி. அந்த தியேட்டர்ல இருந்து அங்க இருந்து வந்துட்டு இருப்பாங்க. சரி. வேற என்னென்ன தோசை எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? அவங்க பட்டர் மட்டும் தான் கேட்பாங்க. பட்டர் தோசை சாப்பிடல. சரி. நெய் சாப்பிட்டீங்க? ம். சாதா தோசை. சரி. சரி, இது வந்து பிளைன் பட்டர் தோசை. பிளைன் பட்டர். இது எவ்வளவு ஒண்ணு? இது வந்து 40. ரோஸ்ட்னா 40, தோசைனா 35. ஓ சரி சரி. உங்களுக்கு நீங்களே சொல்லி அருமையா தரேன். என்ன 1/3 போட்டு தரேன். ரைட்டா? மூணு பேர் தானே? இப்போ ஊத்துற பேர் என்ன? ரோஸ்ட். நெய் வெண்ணெய் ரோஸ்ட். வெண்ணெய் ரோஸ்ட். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா கலப்பு பொடி நெய் தோசை இல்லையா? கலப்பு பிடி நெய் தோசை 1/2 வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒன்று சாப்பிட்டா அப்புறம் அதிலே வயிறு நிறைஞ்சிரும், அதனால் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ அப்படி பிளேடு மாதிரி இருக்குது, அப்படி ராக்கெட் மாதிரி இருக்குது. ஓகே, வருங்க உள்ளே வந்து. நல்ல பொடி, அந்த கலப்பு பொடி இப்போ தூவி, அதனால் இட்லி பொடியும் தூவி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த தோசைக்கு வந்து, இந்த மாதிரி தோசைக்கு சட்னி சாம்பார் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? சும்மா ஒரு ஒரு அலங்காரம் தான் அது. அப்படி சாப்பிட வேண்டியது தான். கிரஸ்பி அப்படியா? யாருக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு மொறு மொறுன்றது. அடுத்த சாப்பிடும் டெம்டேஷன். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக தோசை இருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. கொஞ்சம் லைட்டாக பதமாக இருக்கணும், மேலே நல்லா மொறு மொறுன்றிருந்தால் சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும். பட் இது வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். நீ கொஞ்சம் முருகலாட்டு கூட்டிருந்தாருன்னா சிப்ஸு மாதிரி தான் சாப்பிட்ருக்கணும், அந்த மாதிரியாக இருக்கும். அப்படி அந்த சாம்பாரில் ஊற ஊற சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் இங்கே ரெகுலராக என்ன சாப்பிடுவீங்க? பொடி தோசை தான். பொடி தோசை. நம்ம ரங்கப்பிரசாத் கிட்டத்தட்ட 4 வீடியோவில் கூட வர்றாரு. எல்லா இடத்துலையும் பொடி தோசை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி நான் வீடியோ எடிட் பண்ணுறப்ப பார்த்தேன். ஆமாம், நான் அதான் சொன்னேன். ஆமாம், இந்த கடை வந்து நைனா கடை அப்படின்னா தான் நல்லா தெரியுமாம்மா. ஆக்சுவலாக கூகுளில் வந்து கேஷ் ஆன் கடை தேடினா கிடைக்கவே இல்லை. நைனா கடை நடித்த வரும் போட்டுருக்குல்ல. சொல்கிறேன். அடுத்தது இது என்ன இடம்? இது வெங்காய அடை. வெங்காய அடையும் 1/2 வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம வாங்கியிருக்கிறது வெங்காய அடை. அப்படி பாருங்க, அப்படி ஷைன் அடிக்குது வெங்காய அடை. இல்லை, அந்த வெங்காயம்லாம் போட்டு நல்லா பொன் முருகலாக இருக்கு. இது நல்லா இருக்கு. மஞ்சள் இல்லாமல் போட்டு. ஆமாம், பின்னாடியில் பாருங்க, அப்படி ஷைன் அடிக்குது. இது நல்லா திக்காக இருக்கு. இப்போ சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா திக்காக இருக்கு இல்லையா? ஓகே, நல்ல ஒரு ஆத்தன்டிக் கடை. இந்த பருப்பு வாசனை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். 10 மணி ஆச்சு, கூட்டம் வீடும். அதனால தான் சீக்கிரம் வந்தது. சாஃப்ட்வேர் குரூப்பு எல்லாம் இந்த வசந்தம் கோலை வேலை பார்க்குறவங்க. ஓகே ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு இங்கே தான் இங்கே தான் வராங்க. சரி சரி. கடை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு குருண குருணையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்ருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியானோம். ஆக்சுவலாக ஒரு சட்னி வந்து நீ கொஞ்சம் பெட்டராக வந்துருந்தால் நல்லா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தோசை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிறதுனால நமக்கு அந்த சட்னி வந்து எடுபட மாட்டேங்குது, டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. இதுதான். ஆமாம், தக்காளி சட்னி அது எப்படி இருந்தால் தெரிஞ்சிடும். பட் தேங்காய் சட்னி சாம்பார்லாம் நீ கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்தால் நீ நல்லாயிருக்கும். பட்டு தோசை வந்து அது எல்லாத்தையும் அடிச்சிருது, அதான் ஒரு ரீசன். இங்கே சூப்பராக வஞ்சல்லாம் போட்டு. நாங்கள் வர்றப்போ இந்த வெஜிடபிள் என்னது வெஜிடபிள் பட்டர் தோசை அது ஒன்று போட்டு கொடுங்க. ஆ, அது கொடுங்க. ஓகே கைஸ், அடுத்தது நம்ம வாங்கியிருக்கிறது 1/2 பட்டர் மசால் ரோஸ்ட். பாருங்க, வாவ், செம. அப்படி நல்லா திக்காகவும் இருக்குது, மொறு மொறுன்னு இருக்குது. பிரசாத் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி
எப்படி இவ்வளோ சூட வாயில் போட்டீங்க? பட் நல்லா இருக்கு பார்க்கும் போது, இது எனக்கு புது அனுபவம். ஓகே ஓகே ஓகே. பெங்களூர் ஞாபகப்படுது தோசை. அதுதான் சொல்கிறேன், இந்த பட்டர்லேயே குளிப்பாட்டினாரு பார்த்தீங்களா? ஆமாம், இப்படி போடாமல் தெரிஞ்சுலாம் பெங்களூர் காங்கலாம் இங்கே காக்கா வந்து கால் நிறுத்தது கடை வந்துச்சு. ஆமாம், சாப்பிட்டு போடுவாங்க. ஓகே சார், பை பை பை. ஓகே சார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம நைனா கடையில் வந்து சட்னி சாம்பாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அது காரணம் தோசையிலேயே எல்லா விஷயமும் இருக்குது. வெறும் தோசை வாங்கி அப்படியே சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டு போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது வெஜிடபிள் தோசை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே கொல கொல கொலன்னு இருக்குது, ஆனால் மேலே எல்லாம் அப்படியே லேயர் பார்த்திங்கன்னா அப்படியே முறு முறு முறுன்னு இருக்குது. நல்லா கிறிஸ்பி ஷைனி வெஜிடபிள் தோசை. ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோம். அவர் சொன்னது கரெக்டு தான், சைட் டிஷ் தேவையில்லை. ம், என்ன சொல்ல, இதுலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அதாவது என்னென்னா 1/2 வந்து தோசையே பெருசாக இருக்குது. ஆமாம், இன்னொன்று நோட் பண்ணிக்கலாம், சாப்பிட சாப்பிட வயிறு நிறைஞ்ச மாதிரியே தெரியல. ஆமாம், அது கவகப்போ உள்ளே போயிட்டே இருக்கு. அப்படி இப்போ நம்ம சாப்பிடும் போதும் ஆகிட்டோம், ம், வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியல. கப்பகப்போ அதை பாட்டு வா வா வாடா. நாலாவது ஐட்டம் ஒரு அடை மூணு தோசை. எல்லாருக்கும் வணக்கம். 2015 இந்த தாத்தா கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சி மேரிஸ் தேட்டர் பக்கத்தில் அவர் வச்சுருந்தார். நான் ஐயர் புரோகிதம் தான், எல்லோரும் வைதிகளாக சேர்ந்து எல்லா புரோகிதாலும் சேர்ந்து தான் இங்கே வந்து நைட்டு சாப்பிட்றது ஒரே கேங்காக இருந்து. பொண்ணை டேஸ்ட்டு திருச்சியிலே பெஸ்ட்டு பிராண்டுனா 41 வெரைட்டி தோசை அடை எல்லாமே இருக்குது. உங்கள் பிடிச்ச தோசைனா இது? பிடிச்ச தோசை இது பட்டர் தோசை, அதை தாண்டி இந்த ஸ்வீட் அடை இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். இதுக்காகவே மலைக்கோட்டையிலேயும் தேடி வந்து சாப்பிடுவேன், வீக்லி ஒன்ஸாவது வந்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பிராண்டான கடை, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பிராண்டு மாதிரி இங்கே திருச்சிக்கு ஐயா கடை இந்த ஸ்வீட் அடை, அவ்வளோ டேஸ்ட்டு. எல்லோரும் வரணும், திருச்சிக்கு யார் வந்தாலும் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகணும். தில்லைநகர் 5th cross வரசத்தி விநாயகர் கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ளீஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்வீட் அடை. ஸ்வீட் அடை அப்படின்னா என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணால் இதில் வந்து சர்க்கரை போட்டிருக்காங்க. அடைனா இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் எள்ளுப்பொடி டேஸ்ட் இருக்குது, எள்ளுப்பொடி நாட்டு சர்க்கரை. ஓ, நாட்டு சர்க்கரை போட்டிருக்காரு. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் பொடி இருக்குது. உங்களுக்கு எள்ளுப்பொடி வந்து அந்தளவுக்கு காயாது. ஆமாம், ஸோ வந்து ஓகே, இது நாட்டு சர்க்கரை மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் இதில் நாட்டு சர்க்கரை அது நாட்டு சர்க்கரையா வெள்ள சர்க்கரையா? ஓ, பாகா மாத்தி ஊத்துறீங்க. ஓகே 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 சார். ஸோ இது வந்து என்னன்னா சர்க்கரை பாகு மாதிரி மாத்தி லைட்டா சர்க்கரையும் தூவி கொடுக்குறாங்க. இனிப்பு அளவா இருக்கு, ரொம்ப அதிகமாலாம் இருக்கும்னு பயந்துக்க வேண்டாம், கரெக்டா இருக்கு. ஓகே, நம்ம கேசவன் அண்ணா கடையில் இன்றைக்கி வந்து தோசை வகைகளை நம்ம டேஸ்ட் பார்த்தோம். நைனா கடை அப்படின்னு சொன்னால் தெரியுமாமா, நோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் நைனா கடைன்னு அடித்தா வருதுன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணல, நீங்கள் பாருங்கள். நான் வந்து இதோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா சட்னி சாம்பார் இனி கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்திருக்கும் தோசை. உண்மையிலேயே என்னோடய ஆனஸ்ட் ஒப்பீனியன் கடை முன்னாடியே நின்று பேசுகிறேன் நான். தோசை வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, கொஞ்சம் சட்னி அந்த ஒரு ஒயிட் சட்னி ஒயிட் கலரில் கொஞ்சம் திக்காக, அதுமாதிரி சாம்பார் இனி கொஞ்சம் டேஸ்ட்டாக ஒரு ஒரு சாம்பாரில் வந்து ஒரு சோலை இல்லை ஒரு மாதிரி இருந்தது. அது மட்டும் இனி கொஞ்சம் பெட்டராக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்கிற பெரிய ஹோட்டலில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் இங்கே தான் சாப்பிடுவாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டான ப்ரைஸிங், ஏன்னா அவர் யூஸ் பண்ணுறது மந்த்ரா ஆயிலாம் பிராண்டட் ஆயிலாம் யூஸ் பண்ணுறாரு, தகுந்த மாதிரி ப்ரைஸிங் வச்சுருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 25 ரூபான்னு ஸ்டார்ட் ஆகி 50 ரூபா வரைக்கும் இருக்குது தோசைகளோட வகைகள்லாம். ஏகப்பட்ட 41 வகை தோசையாமா, ஒரு 16 வகை அடையாமா, எங்களுக்கு 1/2 சொல்லியே வைரல் நடந்துருச்சு. எப்படி இருந்தது நீங்கள் சாப்பிட்டது டேஸ்ட்? சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் அந்த மசாலா அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து சாண்ட்விச் தோசை தான் சொல்லுவேன். ஆமாம், கடைசியாக சாப்பிட்றேன் அப்படியே உள்ளுலேயே இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அடை கடைசியாக ஒரு அடையோடு முடிக்கலாம், ரெண்டாவது அடையோடு முடிக்கலாம்னு நினச்சோம். பட் அந்த வெஜிடபிள் தோசை அதோட ஏன்னா நிறைய மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாரு, கும்முன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த தோசை கடை நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பரிச்சயமான ஒரு கடை தான், நீங்கள் இப்போ இங்கே சாப்பிட்ருந்தீங்க, கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த இடத்த எனக்கு 2-wheeler கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து காமிச்ச ரங்கப்பிரசாத்துக்கு நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பாபு.